Friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இனிக்கு நம்ம பாக்கப் போர் விடியும் Single Entry Systemல Other Exceptions பாக்கப் போரும் அது specific conversion method பாக்கப் போரும் வாங்க வீடியுக் குள்ளப் போலாம் 15th sum from the far, information given below calculate sales opening data is 5000 closing data is 8000 cash received from data is including cash from bills receivable 2000 ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் டூ தௌசண்ட் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் தௌசண்ட் ஸோ இப்போ இதில் வந்து சேல்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேல்ஸ் வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் டேட்டா செலைஜர் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அது மூலிமா நம்ம சேல்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இங்கே ஏன் பில்ஸ் ரிசீபிள் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பில்ஸ் ரிசீபபிளும் கேஷ் ரிசீரூவ் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் சப்போஸ் இந்த ஓப்பனிங் க்ளோசிங் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக டேட்டா செலைச்சர் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் ஸோ இப்போ பில்ஸ் ரிசீவபுள் அப்படிங்கிறது அசட் அசட் அப்படின்னா அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து லெஜரில் டெபிட் சைட் வரும் டெபிட் சைன் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் டூ தௌசண்ட் அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கனா இங்கே கேஷ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் ஸோ கேஷ் வந்து பில்ஸ் ரிசீவபிள் மூலிமா ரிசீவ் பண்ணால் கேஷ் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா டூ தௌசண்ட் ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இன்கம் அப்போது கிரெடிட் சைட் பை கேஷ் டூ தௌசண்ட் தென் கிளோசிங் பேலன்ஸ் ஸோ அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட் அப்படின்னா அதோட க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் கேரிடா தௌசண்ட் இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெபிட் சைட் பேலன்ஸின் ஃபிகர் வருது தௌசண்ட் இந்த தௌசண்ட் வந்து டூ சண்ட்ரட் டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இது என்னன்னா இந்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணோம் எவ்வளோ பில்ஸ் ரிசீவிள் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து சண்ட்ரட் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்தது டெட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட் டெட்டாஸ் லெஜர் அக்கௌண்டுக்கு ஓப்பனிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டெட்டாஸ் அப்படிங்கிறத அசட் அப்போ டூ பேலன்ஸ் ப்ராட் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் தென் கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணோன்னா இன்கம் அப்போ கிரெடிட் சைட் ஸோ டோட்டலாக இவ்வளோன்னா டென் தௌசண்ட் அதில் டூ தௌசண்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிளாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பில்ஸ் ரிசீவபிளாக கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அதனால் அந்த டூ தௌசண்டாக லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எயிட் தௌசண்ட் அண்ட் தென் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த தௌசண்ட் பேலன்ஸ் இன் ஃபிகர் அதை வந்து பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் தௌசண்ட் போடணும் தென் க்ளோசிங் டேட்டாஸ் எயிட் தௌசண்ட் இதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெபிட் சைட் பேலன்ஸிங் ஃபிகர் டுவெல் தௌசண்ட் வருது இது என்னென்னா கிரெடிட் சேல்ஸ் ஸோ இந்த சமயில் சேல்ஸ் கேட்டிருக்காங்க சப்போஸ் நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கிரெடிட் சேல்ஸும் கேஷ் சேல்ஸையும் ஆட் பண்ணால் டோட்டல் சேல்ஸ் வரும் பட் ஆனால் இங்கே அது எதுவும் கொடுக்கல ஸோ அதனால் சேல்ஸ் வந்து டுவெல் தௌசண்ட்

Cash Purchase plus Credit Purchase, ரெண்டும் include ஆனது தான் இப்போ Purchase பர்ச்சேஸ் கொஸ்டில் Credit Purchase பர்ச்சேஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பில்ஸ் பேயபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால first Bills Payable Ledger account ப்ரிப்பேர் பண்ணலாம் Bills Payable அப்படிங்கிறது லைபிலிட்டி liability அப்படின்னாலே அது ஓப்பனிங் பேலன்ஸ் credit சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் தென் பில்ஸ் பேபிள் டிஸ்சார்ஜ் the த இயர் ஸோ எவ்வளோ வந்து கரண்ட் இயர்ல பில்ஸ் பே பண்ணிருக்காங்க அப்படின்னா எயிட் ஸோ இது வந்து எக்ஸ்பென்சஸ் அப்போ டூ கேஷ் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்தது பில்ஸ் பேபிளோட க்ளோசிங் பேலன்ஸ் டூ பேலன்ஸ் கேரிடம் செவன் தௌசண்ட் இப்போ இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிரெடிட் சைட் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருது இதை வந்து நம்ம ஆஸ் லைஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ இந்த வருஷத்தில் நம்ம பே பண்ண வேண்டிய பில்ஸ் வந்து டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்தது வந்து கிரெடிட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் கிரெடிட்டாஸ் அப்படின்னா லயபிலிட்டி ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் ப்ராடவுன் சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே பில்ஸ் பேபிள் அக்கௌண்டில் வந்த பேலன்ஸின் ஃபிகர் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தென் கேஷ் பே பண்ணியிருக்கோம் கிரெடிட்டாஸ்க்கு தேர்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ அது வந்து டூ கேஷ் தேர்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் ரிட்டர்ன் அவுட்வேர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் அவுட்வேர்டு அப்படின்னா என்னன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் So purchase ரிட்டன் வந்து நம்மளுக்கு debit side தான் வரும் டூ return outwards 1200 தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தென் க்ளோசிங் கிரெடிடாஸ் டூ பேலன்ஸ் கேரி டவுன் ஃபோர் தௌசண்ட் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் adjust பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸின் ஃபிகர் வரும் ஃபார்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது என்னென்னா பர்ச்சேஸ் அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் ஸோ இப்போ வந்து

Cash purchase 29,000, opening balance of credit as 20,000, closing balance of credit as 18,000, bills payable during the year 10,500, allowances from credit as 800, opening balance of bills payable 7,500, closing balance of bills payable 2,500, cash paid to credit as 25,000, purchase return 1,500, bills payable this corner. த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சாய்ட் பை பேலன்ஸ் ப்ராடவுன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள் டியூரிங் த இயர் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டூ கேஷ் கேஷக்கும் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்தது பில்ஸ் பேயபிள் டிஸ்கானர் ஸோ பில்ஸ் பே பண்ணது கேன்சல் ஆயிடுச்சு நம்ம பே பண்ணால் டெபிட் சைட் போடுறோம் அப்போ அது கேன்சல் ஆகிறப்ப கிரெடிட் சைட் பை பில்ஸ் பேயபிள் டிஸ்கோனர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தென் க்ளோசிங் பேலன்ஸ் டூ பே 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 கேரி டவுன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் சைட் பேலன்ஸ் இன் ஃபிகர் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது அது வந்து பில்ஸ் பேபிள் ஜூரிங் த இயர் இதை கிரெடிட் ஆஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்தது கிரெடிட் ஆஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் டுவெண்ட்டி தௌசண்ட் தென் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இன் ஃபிகர் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் கேஷ் பெய்ட் டு ஆஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ கேஷ் வந்து பே பண்ணியிருக்காது எக்ஸ்பென்சஸ் அதனால டெபிட் சைட் தென் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டன் ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அலவென்சஸ் ஃப்ரம் கிரெடிட்டார்ஸ் அலவென்சஸ் ஃப்ரம் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறதுனா டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ அது அது நம்மளுக்கு டெபிட் சைட் டூ அலவென்சஸ் ஃப்ரம் கிரெடிட்டார்ஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தென் பில்ஸ் பேபிள் டிஸ்கானர் ஸோ பில்ஸ் பே பண்ணது டிஸ்கானர் ஆகிடுச்சு அது டெபிட் சைட் இப்போ இதெல்லாம் அண்ட் தென் க்ளோசிங் பேலன்ஸ் இதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் நம்ம கேல்கலேட் பண்ணும் டோட்டல் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ப்ளஸ் தேர்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேஷ் பர்ச்சேஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கல்குலேட் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆட் பண்ணோம்னா டோட்டல் பர்ச்சேஸ் பிஃப்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் எயிட்டீன் சம் ஃப்ரம் த ஃபாலோய் பர்டிகுலர்ஸ் பிரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் என் தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெல் டோட்டல் டெட்டாஸ் ஆன் ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் Total debtors on 1 month 2012 36,000. Sales including cash sales rupees 20,000 3 lakh. Bills receivable on 31 12 2012 15,000. Discount allowed to debtors 10,000. Bills receivable interest to creditors 10,000. Bills receivable on 1 month 2012 10,000. Cash received from debtors 2 lakh. Return inward 15,000. bad it's written off 3,000. Cash received on bills matured 15,000. இந்த சமயில் பில்ஸ் ரிசீபிள் அக்கௌண்ட்டு டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பில் ரிசீபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பே பண்ணலாம் பில்ஸ் ரிசீபிள் அக்கௌண்ட்டுக்கு இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவல் இருக்குது அண்ட் தென் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் ரிசீவபிள் எண்டோஸ் டூ கிரெடிட்டாஸ் அண்ட் தென் கேஷ் ரிசீவ் ஆன் பில்ஸ் மெச்சூர் இந்த நாலு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பில்ஸ் ரிசீபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் டெபிட்ஸை டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் டென் தௌசண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைன் பை கேஷ் சீரான் பில்ஸ் மெச்சுர்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தென் பில்ஸ் ரிசீவ்டு என்ோஸு டு ஆஸ் ஸோ கிரெடிட் கிரெடிட்டாஸ் பார்த்தீங்கன்னா பில்ஸ் வந்து கிரெடிட்டாஸ் வந்து பில்ஸ் ரிசீவலாக என்னடோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து டென் தௌசண்ட் அப்போ பை பில்ஸ் ரிசீவலாக எண்டோஸ் டு ஆஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பை க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போ இதை ஆட் பண்ணணுன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் பேலன்ஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வருது இந்த தேர்ட்டி தௌசண்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் ஜூரிங் த இயர் இதை வந்து நம்ம சண்ட்ரி கே டெட்டாஸோட லெஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அடுத்தது டெட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோ ஓப்பனிங் டேட்டாஸ் அண்ட் தென் ஓப்பனிங் டேட்டாஸ் இருக்குது சேல்ஸ் வந்து டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க கேஷ் சேல்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்போ டோட்டல் சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸ் செல்ஸ் பண்ணால் வருது கிரெடிட் சேல்ஸ் தென் டிஸ்கவுண்ட் அலவுட் கொடுத்துருக்காங்க கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் ரிட்டர்ன் இன்வார்ட் பேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா க்ளோசிங் டேட்டாஸ் கொடுக்கல அதனால பேலன்ஸ் இன் ஃபிகர் நம்மளுக்கு க்ளோசிங் டேட்டாஸாக இருக்கலாம் ஸோ இப்போ டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் டேட்டாஸ் டெபிட் சைட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தென் சேல்ஸ் வந்து டோட்டல் சேல்ஸ் த்ரீ லேக் அதிலிருந்து கேஷ் சேல்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் லெஸ் பண்ணோனா பேலன்ஸ் டூ லேக் எயிட்டி தௌசண்ட் அடுத்தது கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் டூ லேக் தென் பில்ஸ் ரிசீபிள் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இன் ஃபிகர் தேர்ட்டி தௌசண்ட் ரிட்டன் இன்ப டிஸ்கவுண்ட் அலோ டூ பேட் பேடேஜ் ரிட்டன் ஆஃப் இப்போ இதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிரெடிட் சைட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் பேலன்ஸ் இன் ஃபிகர் வருது இது வந்து க்ளோசிங் டேட்டாஸ் the 19th sum from the following information find out credit sales and credit purchase for the year 2012 ba opening and closing datas opening and closing creditors cash paid to creditors discount allowed by them return inward return outward cash received from customers discount allowed to them bills received from customers bills accepted bad bills receivable discount first data ledger account la opening datas to balance brought on 20000 அடுத்தது cash received from customers, bills received from customers, then return inward, discount allowed, bad Debt இதலாம் அடுத்தது debit side பார்த்தீங்கனா, opening data's உம் bills receivable discounter மட்டுந்தா வரும் இங்க bills receivable ஓட opening closing குடுக்கலாது நால் data's ledger accountலையே இந்த 2 itemே adjust பண்டுரும் இப்பே balance in figure பார்த்தீங்கனா, 1,40,000 வரும் அடுத்தது அதே மாதிரி கிரெடிடா லெஜர் அக்கௌண்டில் ஓப்பனிங் கிரெடிடாஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அடுத்து கேஷ் பே டு கிரெடிட்டாஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் பில்ஸ் அக்செப்டட் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு டிஸ்கவுண்ட் அலவுட் பை திம் ரிட்டன் அவுட்வர்ட்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது இந்த சம்ல என்னன்னா நம்ம பில் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேபிள் இது ரெண்டையுமே நம்ம டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் அசிலேஜர் அக்கௌண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம் ஏன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பில்ஸ் ரிசீபிளும் பில்ஸ் பேபிளும் கொடுக்கல அதனால நம்ம டெட்டாஸ் அண்ட் கிரெடிட் அசிலேஜர் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம் அடுத்து டுவெண்ட்டி சம் ஃப்ரம் ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீபிள் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஜூரிங் த இயர் டிஸ்கவுண்ட் அலவுட் டு தேம் ரிட்டர்ன் இன் வேர்ட் கேஷ் ரிசீவ் அகென்ஸ்ட் பில்ஸ் பேடேஜ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கோனர் இப்போ ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீபிள் அக்கவுண்ட் பில்ஸ் ரிசீபிள் அக்கவுண்ட்டுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோஸிங் பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கோனர் கொடுத்துருக்காங்க தென்

க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் தென் டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கௌனர் இதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் வந்து ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் வருது ஸோ இப்போ நம்ம பார்த்து சம்மந்து கன்வர்ஷன் மெத்தட் கன்வர்ஷன் மெத்தடில் நம்ம இந்த லெஜர் அக்கௌண்ட் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் டோட்டல் டேட்டாஸ் அண்ட் தென் டோட்டல் கிரெட்டாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் பேபிள் பில்ஸ் ரிசீவபுள் அக்கௌண்ட் பில்ஸ் பேபிள் பில்ஸ் ரிசீபுபுள் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தா நம்ம தனியாக லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம டெட்டாஸ் அண்ட் கிரெட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்லேயே அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ